ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சலிஸ் வ்ளாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு ஆந்திராவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி பெசரட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சை பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த தோசையை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்தீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி அரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சரிசி தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இது குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறணும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இதை ரெடி பண்ணுறேன். ஸோ இது நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே எடுத்துருக்கேன். இதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணும்போது அந்த தண்ணியை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவு தான். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜாலியாக நான் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டுறேன். ஸோ நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு, தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். தோசை வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் ரிச் தோசை வந்து ரெடியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முறுமுறுன்னு பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.